வெல்கம் டு டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். உலகத்தை பொதுவா வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டு பேருடைய பேசுமே ஒன்னா இருந்தாலும் கூட ஆன்மீக தேடலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். வெஸ்ட்ல எப்போதுமே தங்களுடைய ஆன்மீகத்தை புனிதத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தார்கள். வேரஸ் ஈஸ்ட்ல தெய்வங்களை சாதாரண மனிதர்களின் குணங்களோடு ஒப்பிட்டு அப்படியான தெய்வங்களாக சிருஷ்டிக்க முனைந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட் எப்பொழுதுமே தெய்வங்களை மனிதர்களின் குணம் கொண்டவர்களாகவே சிருஷ்டித்து வந்திருக்கிறது. அப்படியான குணங்கள்ல ஒண்ணு ரௌத்ரம் அல்லது உக்கிரம். தெய்வத்திற்கு உக்கிரமான கோபம் வருதல் அப்படிங்கறத ஈஸ்ட்ல அடிக்கடி பார்க்க முடியும். பட் இன்னைக்கு நகர்ப்பகுதிகள்லாம் நிறைய அதுல இருந்து மாறிட்டாலும் கூட வெகுஜன மக்களோடு பெரிய அளவுக்கு தொடர்பு இல்லாமல் மலைப்பகுதிகளில் வாழக்கூடியவர்களிடம் அந்த உக்கிர தெய்வங்கள் இன்னமும் கூட ஆதிக்கம் செலுத்துகின்றன. உக்கிர தெய்வங்களுடைய இன்ஃபுளுயன்ஸும் அது சார்ந்த நம்பிக்கைகளும் பயமும் அங்கு அதிகமாகவே இருக்கிறது. இது கற்பனையாக இருக்க வேண்டிக் கொள்ளுங்கள். 3 மாத குழந்தையை ஒரு பெண் அப்படியே விழுங்குகிறாள். குழந்தையின் கால்கள் வாய்க்குள் போகும்போது வேண்டாம் என அலறியபடி ஓடி வருகிறார் குழந்தையின் தாயார். இப்படி ஒரு சம்பவத்தால் வருடக்கணக்காய் பயந்து போய் கிடக்கின்றன இரு கிராமங்கள். குழந்தையை பெண் விழுங்குவது போன்று நம் சமூகம் கொடூரமானதா? இதோ ஆதாரம் இருக்கிறது என்று நம்மை அழைத்தார்கள். சாலையின் இருபுறமும் ஓங்கி வளர்ந்து நிற்கும் மரங்களையும் பசுமையான வயல்வெளிகளையும் கடந்து நாங்கள் முதலில் சென்ற இடம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி. அங்கிருந்து எங்களின் மலைப்பயணம் தொடங்கியது. கொண்டை பூசி வளைவுகள் வழியாக கல்வராயன் மலையின் மேல் பயணத்தை தொடர்ந்தோம். கரடுமுரடான பாதை, மனித வசிப்பிடம் அருகே இருக்கும் பல்லுயிர் வாழுமிடம் கல்வராயன் மலை. சற்று நேரத்திற்கெல்லாம் வீடுகள் தென்பட்டன. மிக அமைதியான எந்த அவசரமும் அவர்களின் வாழ்வில் இல்லை. இக்கிராமத்தின் பெயர் இருக்கம்பட்டு. விவசாயம் இம்மக்களின் பிரதான தொழில். மனித வளர்ச்சியின் தொடக்க நிலையை இன்றும் பாதுகாத்து வரும் இம்மக்கள் மத்தியில்தான் குழந்தையை தின்ற பெண் குறித்த பயமும் அப்பிக்கிடக்கிறது. தானிக்கு வந்து ரொம்ப கோபம் அதிகம். அது வந்து சம்பாயின்னு எடுத்து முழுங்கிடும்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப கோபமாக்குதுறான்னு சொல்லி அந்த இடத்துக்கு யாரும் போறது இல்லை. சாம்பாயி அம்மன் கோவிலில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனுமதி இல்லை. பொம்பளைங்க போகக்கூடாது, ஆம்பளை மட்டும் போகலாம். ஆனால் வந்து வலையில் போடக்கூடாது, சீலை கட்டக்கூடாது, கருப்பு சாயிட்டு போடக்கூடாது, கரு போட்டு வைக்கக்கூடாது. ஆனால் வெள்ளை சோமா வெள்ளை துணி வேணா வயசாகணுங்க வேணா போற கட்டிட்டு போகலாம். எங்களை மாரி ஆளுங்கெல்லாம் நாங்களும் போகக்கூடாது. அன்று குழந்தையை தின்றவளே இன்று சாம்பாயி அம்மனாக வழிபடப்படுகிறார். எப்போது இந்த வழிபாடு தொடங்கியது என்பது குறித்த தகவல் கிராம மக்களிடத்தில் இல்லை. இந்த கோயிலுங்க எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னே தெரியாது. நாங்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது 7 வருஷத்துக்கு ஒரு தடவை பூசை அடிச்சு சொல்லி பூசை போடுவாங்க. எல்லா தள்ளி கட்டிக்கிட்ட வந்தால் கோயில் பூசைற வரைக்கும் பேச மாட்டாங்க. கல்வராயன் மலையையும் கிராம மக்களையும் காத்து வரும் சாம்பாயி அம்மனை ஆண்கள் மட்டுமே தரிசிக்கிறார்கள். ஆண்களுக்கும் அம்மனை தரிசிப்பதற்கு ஏராளமான கட்டுப்பாடுகள்
விதிக்கப்பட்டுள்ளன. இந்த கோயில் பூசை நடக்கும்போது வெள்ளை வேஷ்டி வெள்ளைச்சட்டை தான் கட்டிட்டு வருவாங்க. அதனால அந்த கோயிலுக்கு வந்து மற்ற துணி அந்த துணியும் கட்டிட்டு வர மாட்டாங்களாம். வெள்ளை துணி வெள்ளை தண்ணி சட்டை கட்டிட்டு வந்து தான் பேசாம பூசிடுவாங்க. நாங்க யாரும் பேசாம இருக்கலாம். சாம்பாயி அம்மனை வெள்ளையாடையில் தரிசிப்பது ஏன் என்று அறிய முயன்றோம். ஊரில் உள்ள ஆண்களுக்கும் இதற்கான விடை தெரியாது. ஆனால் இதற்கான விடையை அறிந்து கொள்ள அவர்களுக்கும் ஆவல் அதிகம். 90 வயதான அண்ணாமலை தாத்தாவிடம் இதற்கான பதில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு வள்ள வேட்டி தான் கட்டுனது, வள்ளி சட்டை தான், கையில் வளையல் இருக்கக்கூடாது, கழுத்தில் பாய்ச்சிடக்கூடாது, தாலிக்கு ஒரு முதலாய அதோட எல்லைக்கு காட்டி கட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வள்ள சட்டை வள்ள வேட்டி தான் போட்டு போய் பார்த்து சாமி. என் வயசுக்கு 30 வயசு ஆகுது. 30 வயசுல ஒரு டைம் தான் நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். ஆமாம், போகல. ஆனால் ஏன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மட்டும் போடணும்னு சொல்கிறாங்க? அது என்னமோ அவருடைய இது வெள்ளை சட்டை இந்த மாதிரி இந்த வேட்டியெல்லாம் கட்டிட்டு போனால் அது அப்போ அந்த காலத்தில் இடையூறு வந்துச்சா, பெரியவர் காலத்தில் சொன்னதான் நான் சொல்கிறேன், இடையூறு வந்துச்சா. இனி கோவில் பூசாரியை சந்தித்து விட்டு அவருடன் மலையில் இருக்கும் சாம்பாயி அம்மனை நேரடியாக காண இருந்தோம். அப்போதுதான் 20 வருடங்களுக்கு மேலாக பூசாரியை எதிர்பார்த்து கிராம மக்களும் காத்திருப்பது தெரிய வந்தது. எனக்கு இப்போ 32 வயசு ஆகுது. எருக்கம்பட்டில் அன்னைக்கு இருந்தது என் அன்னைக்கு ஒரு விசுவாசம். அந்த சம்பா கோயிலுக்கு நடந்தது வந்து ஒரு காரியம் மட்டும் நான் என் வயசுக்கு பார்த்துருக்குறேன். நாங்கள் வந்து வருஷம் அதை எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். ஆனால் தாதிர இல்லாத காரணத்தால், தாதிரிக்காக உருவாகாத காரணத்தால் அது செய்ய முடியல. அது உருவாகணும் அப்படின்னாக்கா அது அந்த கடவுளே அந்த சம்பாய் அம்மாலே உருவாகி கொண்டு வரணும். அடுத்த பூசாரி இன்னும் இல்லை. அது உண்டு பண்ணி என்றைக்கி அந்த பூசாரி கொண்டுக்கிட்டு வருதோ அன்றைக்கி தான் அதை போய் நாங்கள் செய்யலாம், அந்த கதவை திறக்கலாம். இது நடுப்பார நாங்கள் அது உள்ளார போக முடியாது. சாம்பாயி அம்மனை எருக்கம்பட்டு வேங்கோடு என இரு கிராம மக்கள் வழிபட்டு வருகின்றனர். சாம்பாயி அம்மனுக்கு பூசாரியாக வருபவர் சீக்கிரமே மரணமடைவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அதிகபட்சம் 7 முறை மட்டுமே பூஜை செய்ய முடியுமாம். 6 பூஜை இட்டிருக்கிறாங்க அந்த பூஜாரி, அப்புறம் இறந்துட்டாங்க. 7 பூஜை இடல. யார் மீதாவது அம்மன் இறங்கி விட்டாதா என 20 வருடமாக மக்கள் காத்திருக்கிறார்கள். பூஜையே நடக்காத அக்கோவில் எப்படி இருக்கும்? வாயில் குழந்தையின் கால்களோடு சாம்பாயி அம்மன் இருப்பாரா? சிறிது நேரத்திற்கெல்லாம் எங்களுடன் வர கிராம மக்கள் தயாரானார்கள். அத்தனை பேரையும் வெள்ளை உடையில் கண்டு ஒரு கணம் திகைத்து விட்டோம். தங்களுடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட தீர்மானிக்கிற சக்தியாக ஒரு தெய்வத்தை குறிப்பிட்ட பகுதி மக்கள் பார்க்கிற போது பெரிய அளவுக்கு அதை கொண்டாடுவாங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய கோவிலை உருவாக்கி பெரிய கதவுகள், பெரிய பெரிய சிலைகள் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவாங்க. பொதுவாக அப்படிதான் இருக்கும். பட் இவங்களால நம்பக்கூடிய இந்த சாம்பவி அம்மனுடைய கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, மனிதர்கள் எளிதில் போய்விட முடியாத காட்டுக்குள்ள புதர்கள் மண்டி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாதை எப்படி இருக்கும், அங்கு போகும் பயணம் எப்படி இருக்கும், இடைவேளைக்கு பிறகு.